ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் ஓல்டு புக் வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கிற தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன சமுதாய மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து புக்கில் படிக்காமல் ஆன்லைன்லேயே படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நியூ புக் அண்ட் ஓல்டு புக் கண்டென்ட் வந்து என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக இருக்கிறத அகெயின் ஒரு தடவை ஒரு வீடியோவாக போடுறேன். இது வந்து வியூஸ் வரணுங்கிறதுக்காக இல்லை, ஏன்னா இப்போ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுலேருந்துமே கொஸ்டின் கேட்குறதுனால இதுலேயும் அதுலேயும் படிக்கணும், நல்லா ஃபுல் ஃப்ளஜாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டையுமே எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இதில் இருக்க கண்டென்ட்டும் அதிலே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஓல்டு புக்கையும் வீடியோஸாக போடுறேன். இல்லைனா நான் நியூ புக் மட்டும் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் வந்து நான் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இப்போ வந்து நான் ஸ்லோவாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அட் அ டைமில் வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு தெரியல. சரி வாங்க டாபிக் உள்ளே போவோம். தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள் 14th யூனிட் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இன்னும் 9th யூனிட்டும் 10th யூனிட்டும் நான் போடலை. 9th யூனிட் வந்து 1857 நடைபெற்ற கிளர்ச்சி பற்றி தான், அந்த புரட்சி வந்து எதனால் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஏற்கனவே எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே அதில் அப்படியே கோர்வையாக தான் வரும். ஸோ அதனால தான் வந்து அது வந்த டாப்பிக்கே வருதே திரும்பி திரும்பி அப்படின்றதுனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது பார்ப்போம், தமிழ்நாட்டில் வந்து சமுதாய மாற்றங்கள் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது. இப்போ நிறைய தலைவர்கள் 19-20 நூற்றாண்டில் வந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாலகங்காதர திலக, ராஜாஜி போன்ற தேச தலைவர்கள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுக்குவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து அரசியல் சுதந்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் சமூக விடுதலைக்கும் போராடி வந்தாங்க. ஸோ அதில் நம்ம மொதல் பார்க்க போகிறது என்னென்னா நீதி கட்சி ஆட்சி. ஸோ தென்னிந்திய வரலாற்றில் பார்த்திங்க அப்படின்னா 20th நூற்றாண்டோட முற்பகுதியில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் ஆட்சி வந்து குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைஞ்சுது. ஸோ இந்த நீதி கட்சி வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்து தொடங்கப்பட்ட சமூக இயக்கம். ஸோ நீதி கட்சி ஆட்சி அப்படிங்கிறது என்னென்னா பிராமணர் அல்லாதவர்கள் தொடங்கப்பட்ட இயக்கம். ஸோ கல்விக்காக பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியும் வேலைவாய்ப்பும் வந்து பிராமணர் அல்லாதவங்களுக்கு வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த நீதி கட்சி ஆட்சி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி கட்சி ஆட்சி வந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நீதி கட்சி ஆட்சி அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து சென்னை மாகாணத்தில் தோன்றிய அரசியல் கட்சி தான் இது. இக்கட்சி வந்து 1916 டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டியார் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. நீதி கட்சி வந்து தொடக்க காலத்தில் வந்து கோரிக்கை மனுக்கள் மூலம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு நிர்வாகத்தில் வந்து அதிக பிரதிநிதித்துவம் வந்து கோரியது. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எப்போ அப்படின்னா, இந்த கட்சி 1916 டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டியார் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ தியாகராய செட்டியாரும் டிஎம் நாயரும் சென்னையில் வந்து இதை தோற்றுவிக்கிறாங்க 1916. ஸோ நீதி கட்சி வந்து தொடக்க காலத்தில் என்ன கோரிக்கை முதல் வைக்கிது அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து நிர்வாகத்தில் வந்து அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கட்சி வந்து தமிழில் வந்து திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திரா பிரகாசிகா மற்றும் ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையை வந்து வெளியிடுது. திராவிடன் தமிழ்னா திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ். ஸோ இந்த பத்திரிகையெல்லாம் அவங்க வெளியிடுறாங்க. இந்த கட்சி வந்து அதனால் என்னன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தியாகராய செட்டியார், அதாவது இவர் தான் வந்து தியாகராய செட்டியாராக நீதி கட்சியோட ஆட்சி. நீதி கட்சியோட ஆட்சி என்னென்னா 1920 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி ஆட்சி வந்து பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி திரு சுப்புராயலு தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்க. 1923 நடந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. 1926 தேர்தலையும் பார்த்திங்க அப்படின்னா
மொதல் 20லையும் ஜெயிச்சு பெரும்பான்மையான இடத்தை கைப்பற்றி சுப்புராயலு தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்க. 23 நடந்த தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. 26ஆம் ஆண்டு தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெறுது. சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெற்றது, ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்துவிட்டது. எனவே சுயேட்சி வேட்பாளரான சுப்புராயலு சுயராஜ்ய கட்சியின் உதவியோடு ஆட்சி அமைக்கிறார். ஸோ 1930ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி மீண்டும் வெற்றி அடையுது. ஸோ 20கள்லேருந்து 30 வரைக்குமே பா முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1932ஆம் ஆண்டு வந்து இவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிவிட்டு பொப்பிலி ராஜா வந்து பதவி ஏற்கிறாரு. யார் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்புராயலு வந்து தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்க. மறுபடியும் ஜெயிக்கிறாங்க 23ல. அதுக்கப்புறம் வந்து சுயராஜ்ய கட்சி ஜெயித்ததுனாலும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுனாலும் மறுபடியும் சுப்புராயலுவே வந்து ஆட்சி அமைக்கிறாரு. மறுபடியும் வந்து 30ல வெற்றி அடையும் போது பழனிசாமி நாயுடு தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 32ல 2 வருஷம் கழித்து அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு பொப்பிலி ராஜா வந்து பதவியேற்கிறார். 1934ஆம் ஆண்டு வந்து தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறுது. 34வது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது, ஆனால் ஆட்சி வந்து அமைக்க மறுத்துவிட்டது. எனவே நீதி கட்சி ஆட்சி மறுபடியும் 32 தேர்தலில் நீதி கட்சி ஆட்சியை வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ 1937ஆம் ஆண்டு 30 அதுக்கப்புறம் 37 நடைபெற்ற தேர்தலில் வந்து படுதோல்வி அடையுது நீதி கட்சி. ஸோ மீண்டும் எழவே இல்லை. பெரியார் மற்றும் அவரது சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டில் சிறிது காலம் வந்து நீதி கட்சி வந்து செயல்பட்டது. 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் வந்து நீதி கட்சியின் பெயரை வந்து திராவிடர் கழகம்னு மாற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சமுதாய இயக்கமாக அதை வந்து மாற்றுறாரு. இதன் மூலம் நீதி கட்சி வந்து அரசியல் இயக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இதனால் நீதி கட்சி வந்து அரசியல் இயக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. அடுத்து நீதி கட்சியோட சாதனைகள். நீதி கட்சியின் ஆட்சி வந்து ஜாதி அடிப்படையில் எப்போ பெயர் மாற்றம் செய்யப்படுதுன்னா 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் வந்து நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம்னு மாத்துறார். நீதி கட்சியோட சாதனைகள். நீதி கட்சி ஆட்சியின் ஜாதி அடிப்படையில் நீதி கட்சி ஆட்சி வந்து ஜாதி அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மற்றும் மத சீர்திருத்தங்களுக்காக அனைவராலும் நினைவு கூறப்பட்டது. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாதி கல்வி வேலை இதெல்லாம் ஜாதி அடிப்படையில் வந்து பண்ணுறதுக்காக அரசியலில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் ஆட்சி பொறுப்பேற்று பல பிரச்சனைகளை வந்து மன உறுதியோடு சந்தித்தது. ஸோ சிறிது காலம் நல்லாட்சி வழங்கியது. பொருளாதாரம், சமூக சீர்திருத்தம், கிராமங்கள் முன்னேற்றம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க புதிய சகாப்தத்தை பண்ணாங்க. அடுத்து நீதி கட்சி வந்து அனைத்து சமூகத்தினரும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலை உயர்த்தியது. அரசாணை 1921 மற்றும் 1922 மூலம் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கல்வி மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களின் நியமனங்களில் இடஒதுக்கீடு. ஸோ 1923ல் வந்து பிராமணர்கள் இல்லாதவங்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுது. ஸோ எதேச்சதிகாரம், செல்வாக்கு, அனுகூல தேர்வு முறையை ஒழிக்க 1924ஆம் ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்துகிறாங்க. எதேச்சிகாரம், செல்வாக்கு, அனுகூல தேர்வு முறையை ஒழிக்க 1924ஆம் ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் 1924ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. 1929ல் வந்து பொதுப்பணி தேர்வாணையமாக மாறியது. பொதுப்பணி தேர்வாணையமாக மாறுது. ஸோ உயர்கல்வி நிலையங்களை வந்து நெறிப்படுத்துவதற்காக அனைத்து சமூகத்தினரும் பயன்பெறவும் கல்லூரி கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. 1925ஆம் ஆண்டு ஆந்திர பல்கலைக்கழகம் மற்றும் 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்படுது. ஆந்திர பல்கலைக்கழகம் வந்து எப்போ தொடங்கப்படுதுன்னா 1925. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929ஆம் ஆண்டு. ஸோ இது வந்து கோவில் வரவு செலவு கணக்குகளை முறைப்படுத்த கோயில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. கோவிலில் வந்து வரவு செலவு கணக்குகளை முறைப்படுத்துறதுக்காக கோயில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. 1926ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. 1926ஆம் ஆண்டு வந்து இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு வந்து
வாக்குரிமை அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்படுது. தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டோடனே தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்கள் வந்து வன்கொடுமை தடை சட்டம் மற்றும் தொழிலாளர் நல சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டன. பெண்களுக்கு வந்து வன்கொடுமை தடை சட்டம் மற்றும் தொழிலாளர் நல சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டன. 1921 பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது. தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு வந்து வன்கொடுமை தடை சட்டம் மற்றும் தொழிலாளர் நல சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஏழைகளுக்கு வந்து இலவச வீடுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1921 தான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது வந்து நம்ம வச்சுக்கணும். தேவதாசி முறையும் அப்போ தான் ஒழிக்கப்பட்டுச்சு. அடுத்து ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சென்னையில் வந்து ஆயிரவிளக்கு பகுதியில் வந்து தியாகராய செட்டியார் வந்து இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. பள்ளி மாணவர்களுக்கு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. இக்கட்சி வந்து ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் மற்றும் யுனானி மருத்துவ கல்விக்கு வந்து ஊக்கமளித்தது. ஸோ ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவத்துக்கு வந்து ஊக்கமளிக்கிறாங்க. நீதி கட்சியோட வீழ்ச்சி ஏன் அப்படின்னா, 1937 நடைபெற்ற தேர்தலில் இந்த ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, அமைச்சரவை அமைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நீதி கட்சி ஆட்சி தோக்குது. ஸோ நீதி கட்சி அதன் வீழ்ச்சியிலிருந்து அதுக்கப்புறம் எலவேல உலகில் பொருளாதார பெருமந்தம் வந்து நிலவி இருந்த காலத்தில் இந்த கட்சி வந்து பொறுப்பேற்றதுனால கட்சியால் வந்து நிலைக்க முடியல. தேசிய பெருமந்தம் ஏற்பட்டுச்சு இல்லையா அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த பெருமந்தம் இருக்கும்போது இவங்க ஆட்சி புரிஞ்சதுனால ஸோ இவங்களோட ஆட்சி வந்து வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லதாக வந்து தெரியலை. தேசிய இயக்கம் வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்ததால் நீதி கட்சியோட செல்வாக்கு வந்து சரிய தொடங்குச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வளர நீதி கட்சி வந்து சரிய ஆரம்பிச்சிது. ஜாதி மற்றும் பண செல்வாக்கு வந்து பெற தொடங்கியதுனால நீதி கட்சி வந்து பலவீனம் அடைஞ்சுது. ஸோ காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி பலம் பெற்று விளங்கியது. இது நீதி கட்சிக்கு பெரும் சவாலாக அமைந்தது. எனவே நீதி கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கி தோல்வியை தழுவியது. ஸோ காங்கிரஸ் ஒரு காரணம், பொருளாதார பெருமந்தம் ஒரு காரணம், இதுதான் சொல்லியிருக்காங்க வீழ்ச்சிக்கு காரணமாக. அடுத்து வந்து சுயமரியாதை இயக்கம். தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் மக்கள் மனதில் வந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லி விதை விதைத்தவர். சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு நினச்சவர். இப்போ ஈவேரா வந்து 1879 செப்டம்பர் 17 ஈவேரா வந்து 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் செல்வ வளம் மிக்க இந்து குடும்பத்தில் பிறக்கிறார். தமது 13 திருமணம் செய்து கொண்ட பெரியார் தனது 19 இல்லற வாழ்வையை வந்து துறக்கிறாரு. துறோரம் பூண்டு காவி உடை தரித்து பல புனித இடங்களுக்கு வந்து போகிறாரு. என்ன அப்படின்னா, 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் செல்வ வளம் மிக்க இந்து குடும்பத்தில் பிறக்கிறாரு. 13 திருமணம் செய்து கொண்ட பெரியார் 19 இல்லற வாழ்வே வேணான்னு சொல்லிட்டு துறவரம் பூண்டு காவி உடை தரித்து பல புனித இடங்களுக்கு சென்று வந்தார். ஸோ காசி சென்றிருந்தபோது பார்ப்பனர்கள் மற்ற இனத்தவர்கள் வந்து இழிவுபடுத்துவதை கண்டித்தார். காசிக்கு போகிறாரு துறவரம் மேற்கொண்டு. அப்போ போயிருக்கும்போது பார்ப்பனர்கள் வந்து மற்ற இனத்தவர்கள் வந்து இழிவுபடுத்துவதை வந்து நேரடியாக கண்டு அதை கடுமையாக கண்டிக்கிறார். தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து தமது கொள்கையை தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து அவர் வந்து தன்னோட கொள்கைகளை பரப்புவதற்காக 1919 காங்கிரஸில் இணைகிறார். 1921 சென்னை மாநில காங்கிரஸில் வந்து சென்னை மாநில காங்கிரஸோட கமிட்டியில் வந்து தலைமை நிர்வாகியாக வந்து இடம்பெறாரு. ஸோ பிறகு வந்து 1923 வந்து அதோட தலைவர் ஆகிறார் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியில். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்திலையும் பங்கேற்கிறார். 1924 கேரளாவில் உள்ள வைக்கத்தில், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், 1924 கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய நுழைவு தடை சட்டம், கோயிலுக்குள்ளே வந்து தாழ்த்தப்பட்டவங்களாம் கேரளாவில் போகக்கூடாதுன்னு. அப்போல்லாம் வந்து ஜாதிய கொடுமை வந்து கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி எடுக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ரொம்ப ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மக்களுக்காக அவர் வந்து திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து தளர்த்துறாரு. ஸோ இறுதியில் வந்து திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவு தடை சட்டத்தை தளர்த்தி அனைவரும் ஆலயத்துக்குள்ள நுழையலான்னு அறிவித்து, இதன் காரணமாக பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர், வைக்கத்தில் வந்து கேரளாவில் போராடினதுனால இவர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ காங்கிரசின் நிதி உதவியுடன் சேரன் மாதேவி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட குருகுல பள்ளியை, காங்கிரஸோட நிதி உதவியோட சேரன்மாதேவி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட குருகுலம் பள்ளியை வந்து பெரியார் பார்வையிடுறார். அப்பள்ளியில் வந்து பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியே உணவு மற்றும் குடிநீர் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இதனை கண்டு கொதித்தெழுந்த பெரியார் அத்திட்டத்தை கண்டித்ததோடு தனது சென்னை மாநில இதை பார்க்குறவர் வந்து சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை வந்து இவர் வந்து முன்வைக்கிறார். ஸோ காங்கிரஸ் கட்சி அதை ஏற்க மறுக்கிறதுனால பெரியார் வந்து மாநாட்டிலேருந்து வெளியேறி வராரு. ஸோ கொள்கைகளை பறக்கவும் நடைமுறைப்படுத்தவும் 1921 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். 1925 வந்து தன்னோட கருத்துக்களை தனியாக பரப்புறதுக்காக சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நோக்கங்கள், சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கங்கள் என்னென்ன. சுயமரியாதை இயக்கம் வந்து மதம், ஜாதி, அரசியல் மற்றும் சமுதாயத்தில் வந்து பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறது தான் முதல் நோக்கம். ரெண்டாவது, மூட நம்பிக்கை பழமைவாதத்தை ஒழிக்க பாடுபட்டது. பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், குழந்தைகள் திருமண முறை ஒழிப்பு ஆகியவற்றுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், சாதனைகள். பெரியார் வந்து அர்த்தமற்ற கொள்கைகள், மூட நம்பிக்கைகள் மற்றும் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகளை கண்டித்து பொது மேடைகளில் வந்து பேசுகிறாரு. அவர் தனது சுயமரியாதை கொள்கைகளை வந்து குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகள் மூலம் பரப்புகிறாரு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன அப்படின்னா நிறைய ஆண்டுகள் வரும், எந்தெந்த இயக்கத்தை எப்பப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ வந்து எந்த தலைவர்கள் பிறந்தது, அவங்க இயக்கத்தை ஆரம்பித்தது, ஒப்பந்தம் நடந்தது. ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து வரிசையாக எழுதி ஆர்டர் வைஸ் வந்து ஒரு வீடியோவை தனியாக போடுறேன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆண்டுகள் பக்கத்துலேயே வந்து ஸோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை வந்து சிங்கிள் சிங்கிள் லைனில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறது பெருசில் அது வந்து நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும். ஸோ சிலபஸில் வந்து நீங்கள் 4 டாபிக் படித்தாலும் அதை வந்து திருத்தமாக படிச்சுட்டு போகணும் மறக்காத மாதிரி. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து அர்த்தமற்ற கொள்கைகளை வந்து மூட நம்பிக்கைகள் மற்றும் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகள் இது பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து இதோட சாதனைகள் இப்போ பார்க்குறோம். பெரியாரோட அந்த சமுதாய இயக்கத்தோட நோக்கங்கள் பார்த்தோம், இப்போ அவரோட சாதனைகள் பார்க்குறோம். அர்த்தமற்ற கொள்கைகள், மூட நம்பிக்கைகள் மற்றும் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகளை கண்டித்து பொது மேடைகளில் வந்து இவர் பேசுவார். ஸோ புராண கதைகளை வந்து கண்டித்து பொது மேடைகளில் வந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனது சுயமரியாதை புராண கதைகளை கண்டித்து பொது மேடைகளில் பேசுகிறாரு. தனது சுயமரியாதை கொள்கைகளை குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகள் மூலம் பரப்புறாரு. குடியரசு கொள்கைகளை வந்து குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகள் மூலம் பரப்புறாரு. இவர் வந்து சமுதாயத்தில் நிலவிய தீமைகளை பற்றி பல புத்தகங்களில் வந்து வெளியிடுறாரு. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு அவர்களின் வாழ்க்கை முறைகளை கண்டறிஞ்சு ஏழ்மையே சமுதாயத்தில் நிலவும் தீமைகள் அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறத உணர்றாரு. ஏழ்மை தான் காரணம். ஸோ தாய்நாடு திரும்பியோட 14 அம்ச சோசியலிச அறிக்கையின் வெளியிட்டார். ஸோ நீதி கட்சி இதனை ஏற்றுக்கொண்டு அதனை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டது. ஸோ நீதி கட்சி வந்து அதை ஏற்றுட்டு அதனை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டது. ஸோ பெரியவர் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மக்களின் ஆரோக்கிய வாழ்வுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து இவர் தான் அறிவுறுத்தினார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை பின்பற்றவும் இவர் வந்து அறிவுறுத்தினார். ஸோ எளிமையாக வந்து எழுத்து முறையை பின்பற்றுவதற்கு ரோமானிய எழுத்து முறையை வந்து இவர் தான் அறிமுகம். சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் பெரியாருங்கிற பட்டம் இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. 1937 நடைபெற்ற தேர்தலில் வந்து நீதி கட்சி தோல்வியை வந்து தழுவியதனால் நீதி கட்சியின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாதாயிடுச்சு. 1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. ஸோ பெரியாரின் ஆசைகளை திமுக மற்றும் மதிமுக கட்சிகள் நிறைவு செய்து வருகின்றன கழகம்னு. ஸோ சிஎன் அண்ணாதுரை அடுத்து அண்ணா பற்றி பார்க்க போகிறோம். பெரியார் பார்த்தாச்சு, அடுத்து அண்ணா. தமிழக மக்களால் அன்புடன் பேரறிஞர் அண்ணா என அழைக்கப்படும் சிஎன் அண்ணாதுரை 1909 செப்டம்பர் 15 நாள் வந்து காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு.
ஸோ அண்ணாதுரை எப்போனா 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார். எம்ஏ பட்டத்தை சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலையும் முடிக்கிறார். எம்ஏ பட்டத்தை வந்து பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிறார். ஸோ இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிறுவனர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிறுவனர் ஆவார். அண்ணா நீதி கட்சியின் வாயிலாக அரசியலில் நுழையிறாரு. ஸோ சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற தாக்கமே இவரை வந்து நீதி கட்சியில் இணைய வைத்தது. சமுதாயத்தை வந்து முன்னேற்றணுங்கிற தாக்கமே வந்து இவரை நீதி கட்சியில் வந்து இணைய வைக்குது. ஜாதி மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வந்து நீதி கட்சியில் இணைச்சிக்கிறாரு. ஸோ அண்ணா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், அந்த காலத்தில் வந்து புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். அண்ணா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், புகழ்பெற்ற பேச்சாளர்களில் வந்து ஒருவராக திகழ்ந்தவர். ஸோ நீதி கட்சி இணைந்த போது பெரியாரின் தலைமையத்தில் பணிபுரியும் பாக்கியம் வந்து கிடைச்சிச்சு. ஸோ நீதி கட்சி இவருக்கு சரியான பாதையை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட செய்தது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் பணியை அண்ணா வந்து கையில் எடுத்துக்கிறார். ஸோ தமிழ் மொழி மீது அதிகப்பற்று கொண்ட அண்ணா காஞ்சிபுரத்தில் பெரியாரால் துவங்கப்பட்ட இந்தி எதிர்ப்பு மாநாட்டில், தமிழ் மொழியில் அதிகப்பற்று இருக்கிறதுனால இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு இந்தி மொழிக்கு எதிராக குரல் எழுப்புறாரு. ஸோ நன்கு வளர்ச்சியடைந்த தமிழின் இடத்தை இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறத அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா முழங்கினார். அந்த போராட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தி எதிர்ப்புக்காக வந்து ஒருபோதும் வந்து இந்தி வந்து தமிழை பீட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறார். 1944 வந்து சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியின் பேர் வந்து திராவிட கழகம் மாற்று செய்ய தீர்மானம் இவர் தான் கொண்டு வராரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானவர். 1947 பெற்ற பெரியார் மணியம்மை திருமணம், பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இத்திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகினார். பெரியார் மணியம்மைக்கு வந்து திருமணம் நடக்குது. 1947 பெரியார் மணியம்மைக்கு திருமணம் நடக்குது. திருமணத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அந்த அண்ணா அவர்கள் வந்து அக்கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க. 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை வந்து தொடங்குறாரு. 1949 வந்து என்னன்னா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை வந்து தொடங்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்குறாரு. மற்றும் கொள்கைகளை வந்து அண்ணா தெளிவாக எடுத்துரை. இவர் வந்து கட்சியோட பொது செயலாளர் ஆனார். கட்சியோட பொது செயலாளராக இவர் வந்து இருக்கிறார். 1967 நடைபெற்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று அண்ணா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 1967 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா வந்து தமிழக முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறார். ஸோ தனது ஆட்சி காலத்தின்படி அரிசி திட்டத்தை வந்து அப்போ தான் வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி. ஸோ அரிசி திட்டத்தை வந்து அவர் அப்போ தான் வந்து அறிமுகப்படுத்துகிறார். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்படின்றத. ஸோ நிதி நெருக்கடியில் வந்து தமிழகம் முழுவதும் செயல்படுத்தினா அண்ணா வந்து தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை வந்து அறிவிக்கிறார். சித்திரை முதல் தேதி வந்து தமிழ் புதுவட்ட நாளாக அறிவிக்கிறார். 14/4/1967 ஏப்ரல் 16 தான் சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என பெயர் மாற்றம் செய்தது. ஸோ சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு வந்து தமிழகம் என பெயர் மாற்றம் செய்து, ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து அமைந்துள்ள செக்ரட்டரியேட் என்பதை தலைமை செயலகம் என பெயர் மாற்றம் செய்கிறாரு. ஸோ இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட் அப்படிங்கிற தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து பெயர் மாற்றம் செய்கிறார். அதே தேதியில் வந்து சத்தியமேவ ஜெயதே என அரசு குறிக்கோளை வந்து வாய்மையே வெல்லும் என்று மாற்றி அறிவிக்கிறார். ஸோ இது போன்ற ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு மாற்றாக திருமதி மற்றும் செல்வி போன்ற தமிழ் சொற்களை வந்து அறிவிக்கிறார். அடுத்து வந்து அண்ணாவின் தலைமை பண்பு, நிர்வாக நேர்மை, அரசியல் பண்பாடு ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1968 கௌரவ டாக்டர் பட்டம் வந்து அளித்து அண்ணாவை வந்து பாராட்டுறாங்க. ஸோ அவரை சிறப்பிக்கணுங்கிறதாக 1968 கௌரவ டாக்டர் பட்டம் பெற்று அண்ணாவை வந்து பாராட்டுறாங்க அளித்து.
ஸோ இத்தகைய பெருமைமிகு அண்ணாதுரை வந்து பிப்ரவரி 3, 1969 இயற்கை எழுதுகிறார். 1969 பிப்ரவரி 3 வந்து இறந்துறார். அடுத்து வந்து சமுதாய மாற்றத்தில் பெண்களின் பங்கு. ஸோ சீர்திருத்தம் என்பது சமூகத்தில் வந்து பல நூற்றாண்டுகளாக வேரூன்றி கிடக்கும் சமுதாய கொடுமைகளை ஒழிப்பதாகும். இச்சீர்கேடுகள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தடை கற்களாக அமைந்துள்ளன. இந்த சமுதாய மாற்றங்களை கொண்டு வர ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் பெரும்பங்கு ஆற்றியுள்ளன. அதில் ஃபஸ்ட்டு யார் நம்ம பார்க்க போகிறோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சமுதாய மாற்றத்திற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டில் விளங்கியவர் யாருன்னா இவர் தான், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ தமிழ் சமூகத்தின் கரும்புள்ளிகள் போல பல சீர்கேடுகள் காணப்பட்டு அவை நீக்கப்பட்டன. அவற்றுள் ஒன்று தேவதாசி முறையாகும். ஸோ தேவதாசி முறை பரம்பரை பரம்பரையாக தாசியாக இருப்பாங்க. ஸோ சமூக அவலத்தை போக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தீவிரமாக போராடி பெண்மணிகளின் முக்கியமானவர்களும் இவரும் ஒருத்தர். ஸோ முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஜூலை 30, 1886 புதுக்கோட்டையில் பிறக்கிறாரு. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இவர் தான். ஸோ 1923, 1986 பிறக்கிறாரு. 23 இவர் தங்கை வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க. ஸோ அதனால் புற்றுநோயை அடியோடு ஒழிக்கணும்னு சபதம் எடுத்தவங்க. 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை வந்து தொடங்குறாங்க. சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இவங்க முயற்சியால் தான் வந்து சென்னையில் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்துக்கோங்க, 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை வந்து தொடங்குறாங்க. இது எங்கே அப்படின்னா சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனமாக தோற்றுவிக்கப்படுது. ஸோ இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல்லை நாட்டுறாரு. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி வந்து மருத்துவம் மட்டுமின்றி அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களும் ஆர்வம் காட்டி கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் காணப்பட்ட கொடிய பழக்கமான தேவதாசி முறை ஒழிக்க தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறார். தேவதாசி முறை ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்ததால் மகாத்மா காந்தி இவருடைய சமூக பணிகளை வெகுவாக பாராட்டியுள்ளார். இவர் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக 1929 தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுறாரு. ஸோ தந்தை பெரியார் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக. ஸோ தந்தை பெரியார் வந்து இவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தந்தை பெரியார், திருவிக்கா போன்றவர்கள் இவரது கருத்தை தீவிரமாக ஆதரித்து இதன் மூலம் நீதி கட்சி அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. 1930 பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க. 1930 பூனாவில் வந்து அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1933 முதல் 1947 வரை இடையில் 2 வருடங்களை தவிர தொடர்ந்து இந்திய மாதர் வந்து சங்க தலைவிகளாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் என்ற அடைக்கல நிலையத்தை சாந்தோமில் தொடங்குறாங்க. ஆதரவற்றவர்களுக்காக அவ்வை இல்லம் வந்து தொடங்குறாங்க. எங்கே அப்படின்னா சாந்தோமில். தற்சமயம் இவ்வில்லம் வந்து சென்னை அடையாறில் வந்து செயல்பட்டு வருகிறது. லட்சிய வேக்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் தோல்வி இல்லை என்பதை நிரூபித்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1968 தனது 82 வயதில் இந்த உலக வாழ்வு வந்து நிற்கிறாங்க. 82 வயதில் 1968. ஸோ அடுத்து வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள். முத்துலட்சுமி ரெட்டிக்கு அப்புறம் தர்மாம்பாள். படிப்பு, பதவி, பணம், அந்தஸ்து எதுவுமே இல்லாமல் சேவை செய்து மனிதாபிமானம் என்ற குணத்துடன் மூலம் பலர் புகழ் பெற்றுள்ளனர். அவர்கள் ஒருவராக டாக்டர் எஸ் தர்மாம்பாள் கருதப்படுகிறார். அவர் சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்ட தர்மாம்பாள் சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் மருத்துவமனை ஒன்றை வந்து தொடங்குறாரு. சென்னையில் வந்து மருத்துவமனை ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதிக ஈடுபாடு கொண்டாங்க மக்களுக்கு செய்கிற சேவையில். அதனால் சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் வந்து ஒரு மருத்துவமனை ஒன்றை பின்னர் பொது சேவையில் வந்து ஈடுபடுறாங்க. தஞ்சாவூருக்கு அருகில் கருத்தட்டாங்குடி என்ற இடத்தில் பிறந்தவர். கருந்தட்டாங்குடி தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிற கருந்தட்டாங்குடியில் தான் இந்த தர்மாம்பாள் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் பிறந்திருக்காங்க. தந்தை பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இவர் விதவிகள் மறுமணம் பெண் கல்வி போன்றவற்றில் ஆர்வம் காட்டியிருந்தாங்க. தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் தமிழ் இசை வளர்ப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு
பல முறை வந்து சிறை தண்டனை பெற்றார். 1940 வரை சமுதாயத்தில் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஸோ ஊதியம், 1949 வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஊதியம் உயர்த்தப்படலன்னா இலவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கினார். ஸோ உயர்த்தப்படவில்லை. ஸோ இதன் விளைவாக கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசி லிங்கம் அவினாசி லிங்க செட்டியார் வந்து பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிடுறாரு. ஸோ வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் தமிழ் அறிவை வளர்க்கவும் அரசு தேர்வுகள் மதிப்பெண் பெறவும் பேச்சாற்றல் எழுதத்தில் வளர்த்துக்கொள்ளவும் சென்னை மாணவர் மன்றம் உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பின் தலைவராக 10 ஆண்டுகள் வந்து உரிய பணியாற்றார். தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழ் அன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ தமிழ் மொழிக்கும் ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழ் அன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இப்பட்டம் பெற்ற தர்மாம்பாள், ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வந்து இவங்களுக்கு தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லி பட்டம் தராங்க. ஈவே ராமசாமி பெரியார்னும் எம்கே தியாகராஜ பாகவதருக்கு வந்து ஏலிசை மன்னர் பெரியாரா அடுத்து வந்து ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கினார். தனது உழைப்பு சிந்தனை அனைத்தையும் தமிழ்மொழி தமிழ் இசை தமிழ் மக்கள் இவற்றுக்காக அர்ப்பணித்த அம்மையார் தனது 69 வயதில் வந்து அவங்க 82 இறந்தாங்களா இவங்க 69 வயதில் வந்து 1959 காலமானார். ஸோ அடுத்து மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இதோட இவங்களோட வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரோட இந்த லெசன் முடியுது உங்களுக்கு. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் வந்து தமிழ்நாட்டில் தோன்றிய பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து பெரும்பாலானவர் வந்து தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதில் சிலர் வந்து விடுதலையோடு சமூக விடுதலைக்கும் பாடுபட்டாங்க. அவர்களில் முக்கியமானவர் வந்து மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 1883 திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் கிராமத்தில் வளர்ந்தார். மூவலூர் ராமாமிர்தம்னு அழைக்கப்பட்டார். ஸோ இவர் இசை வேளாளர் குலத்தை வந்து சார்ந்தவர். பழங்காலத்தில் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் வந்து இறை பணி மற்றும் கலை பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டன. அலமாட்டத்தில் சிக்கி சீரழிந்தது. ஸோ பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தார்களால் அவமானப்படுத்தப்படுறாங்க. தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செஞ்சு நாடு முழுவதும் தங்களுடைய பெண்களுக்காக இழைக்கப்படும் அநீதிகளை எடுத்து சொல்லி அவர்களது விடுதலைக்கு வந்து ஆதரவு திரட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். 1925 மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை வந்து கூட்டுறாங்க. ஸோ இந்த மாநாட்டில் தமிழறிஞர் திருவிக்கா பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, சின்னம்மா பிள்ளை, எஸ் ராமநாதன் போன்றோர் கலந்து கொள்வாங்க. இவர்கள் வந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்புனாங்க. இது வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் என்று கொண்டு வர ஆணிவராக அமைந்தது. ஸோ தேவதாசி முறைக்கு எதிரான இவரது போராட்டம் தமிழக பெண்களை மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலும் பெண்களை விழிப்புடைய செஞ்சது. சமூக பணி மட்டும் இல்லாமல் தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட அம்மையார் வந்து பெண்கள் பெருமளவில் தேசிய இயக்கத்தில் ஈடுபடுறதுக்கு வந்து ஊக்குவிச்சாங்க. ஸோ தந்தை பெரியார் ராஜாஜி திருவிக்கா இவர்களின் உறுதுணையால் இவர் வந்து சிறப்பாக செயலாற்றினார். இவரது அரிய உழைப்பை தியாகத்தை போற்றும் வகையில் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து என்னன்னா கொண்டு வராங்க. அரசு வந்து என்ன பண்ணுது, ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி என்னன்னா மூவாவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். அடுத்து வந்து எந்த உயர்ந்த லட்சியத்துக்காக பொது வாழ்வில் ஈடுபட்டாரோ அந்த லட்சியம் முழுமையாக நிறைவேறதே கண்குளிர கண்ட அனுபவத்தை பிறகு இதனமே உலகை விட்டு மறைகிறார். 1962 ஜூன் மாதம் 27 வந்து இந்த உலகத்தொட்டு மறைகிறார். பரம்பரையாக
வரும் பழக்கங்கள் நிறைந்த தமிழ் சமுதாயம் இன்றளவும் அதனுடைய பழைய மதிப்புகளையே கொண்டுள்ளது. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட போதிலும் இன்றும் விதவைகள் வந்து சமுதாய விழாக்களில் புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ 20 நூற்றாண்டில் வந்து நீதி கட்சி சுயமரியாதை இயக்கங்கள் கொண்டு வந்த சமுதாய முன்னேற்ற கொள்கைக்கு சட்டங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு விதவை மறுமணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக தமிழகத்தில் வந்து மாறுனுச்சு. சதி ஒழிப்பு, விதவை திருமணம், குழந்தை திருமணம் இது எல்லாமே தமிழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம். ஸோ ஜாதி ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் மற்றொரு குறைபாடாக இருந்தது. கோவில்களை வந்து ஒரு காலத்தில் உயர் ஜாதியினரும் மட்டுமே உரியதாக இருந்தது. ஸோ இந்த தாழ்ந்த ஜனநிலை அனுமதி சுவேரா, வள்ளலார், பாரதிதாசன், ராமமிருதமையார், எஸ்எஸ் தர்மாவுன்ற சமூக தீய பழக்கங்களில் வந்து ஒழிக்க போராடினாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து சமுதாய மாற்றத்துக்கு வந்து இவங்கெல்லாம் பெரும்பங்காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்திய நல உரிமை கழகத்தை இவ்வாறு அழைக்கலாம். தென்னிந்திய நல உரிமை கழகம் வந்து என்னென்னு ஆனால் நீதி கட்சியை வந்து பெரியார் மாற்றி அமைத்தது வந்து என்னென்னா திராவிடர் கழகம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த சீர்திருத்தவாதி தமிழ்நாட்டில் யாருன்னா ஈவேரா. வைக்கம் அமைந்துள்ள இடம் கேரளா. நெக்ஸ்ட்டு வந்து சிஎன் அண்ணாதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டது அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் திராவிட சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரை முனைவர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட்டு வந்து முத்துலட்சுமி ரெட்டியின் சீரிய முயற்சியில் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் சென்னை அடையார். ஸோ அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. முத்துலட்சுமியால் தொடங்கப்பட்ட அனாதை இல்லம் என்ன இல்லம்னா அவ்வை இல்லம், அனாதை குழந்தைகளுக்காக ஆரம்பித்தது. எஸ் தர்மாம்பல் தமிழ் ஆசிரியருக்கு நடத்திய போராட்டம் என்ன அப்படின்னா என்ன வாரம் வந்துன்னா இலவு வாரமாக வந்து சொன்னாங்க. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் பிறந்த ஆண்டு ராமாமிர்தம் அம்மையார் வந்து. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த ஆண்டு வந்து 83 85 எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தோம், எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸோ பிறந்த ஆண்டு வந்து என்னென்னா 83 தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அது வந்து மறந்துடும். என்ன தான் நம்ம பெரிய டானாக இருந்தாலும் படித்தா மறந்துடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிறந்த ஆண்டு இயக்கங்கள் தொடங்கப்பட்டது, ஒப்பந்தங்கள் நடந்தது. ஸோ இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டு இது வந்து 1883. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீதி. வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுறவர் ஸோ உங்களுக்கே தெரியும், வைக்கம் வீரர்னா ஈவேரா. அடுத்து வந்து வீரத்தமிழன்னை. நீதி கட்சி வந்து தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவங்க யார், முத்துலட்சுமி. தேவதாசி முறை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை. அடுத்து வீரத்தமிழன்னை நீதி கட்சி தர்மாம்பாள். அடுத்து வந்து நீதி கட்சி ஆட்சியை வந்து செய்தித்தாள்கள் தோற்றுவித்தவர் வந்து டிஎம் நாயர். நீதி ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீதினா சத்தியமூர்த்தி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இது எந்தளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. வைக்கம் வீரர் அப்படின்னா ஈவேரா, ஓகே. தேவதாசி முறைன்னா முத்துலட்சுமி ரெட்டி. வீரத்தமிழன்னே தர்மாம்பாள். ஸோ நீதி கட்சி வந்து டிஎம் நாயர் ஆரம்பித்தார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 9th lesson 13th lesson பார்த்தோம் அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் இருக்கிற இந்திய தேசிய இயக்கம் பற்றின டாபிக் வந்து ஓவர். ஸோ இன்னும் 2 unit தான் இருக்குது 10th ஓல்டு புக்கில். இது முடிஞ்சோடனே 12th நியூ புக்கில் வந்து இன்னும் ரிமைனிங் 6 7 8 நம்ம பார்க்கல. ஸோ அந்த 6 7 8 3 பார்த்துட்டோம் அப்படின்னா 12th நியூ புக் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்குள்ளே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ.